ஸோ இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கு நிறைய இருந்தனால தான் வீடியோஸ் நிறைய பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் முடிஞ்சு தூக்க நாள் ஆரம்பித்தாச்சு. அதனால் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும்னு நீங்கள் நம்ம ரோட் வீடியோ கொஞ்சம் அனிமல் அக்ரஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதுலேயே ஜஸ்ட் எல்லா டாக்ஸு கூட கம்பேர் பண்ணி பெஸ்ட்டாக, அதே மாதிரி ஃபேமிலியில் எல்லாருமே ஃபுட்டு வைக்கிறதா இருக்கட்டு, 4% இருந்தீங்கன்னா 4% மாறி மாறி ஃபுட்டு வைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள்கிட்ட ரோட் வீலர் மட்டும் கிடையாது, எல்லா பப்பீஸும் எப்போவுமே மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் புக்கிங் போட்டாச்சுனாலும் நமக்கு உடனே எடுத்து கொடுக்கலாம், ஒரு 4 days ஆர் 5 days குள்ளாடி எல்லா பப்பீஸும் எடுத்து கொடுக்கலாம். அல்லாமல் நம்ம வீடியோஸ் போடுற டைமில் இப்போ இந்த ரோட் வீலர் பப்பீஸ் இந்த இப்போ ஒரு 1 month ஆகிட்டு இந்த வீடியோ போட்டு அப்படின்னாலும் கண்டிப்பாக எங்கள்கிட்ட ரோட் வீலர் பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ரோட் வீலர், ஜெர்மன் ஷெப்பர்ட், அது மாதிரி லேபர்டார் ரிட்ரைவர், டோபர்மேன், இதெல்லாம் மேக்ஸிமம் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ராட் வீலர் பப்பி சேல்ஸ் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் முழுக்க முழுக்க டாக்ஸ் அண்ட் பெட்ஸை பற்றின வீடியோஸ் நல்லபடியாக வரும். அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் நிறைய சேனல் வீடியோஸ் வரும், ஃபுல்லாக ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால தான் இப்போ ஒரு கொஞ்சம் டிலே ஆகிட்டு வீடியோ போடுறதுக்கு. அண்ட் வியூவர்ஸ் கண்டிப்பாக இந்த பப்பீஸ் வேணும்னா டோட்டலாக எந்த பப்பி இருக்குது, இந்த எந்த லைனேஜ், இதெல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ரோட் வீலர் வாங்குறவங்களுக்கும் சின்ன டிப்ஸும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ரோட் வீலர்னால் ஒரு பெரிய ஒரு ஹெரசியஸ் டாக் அது மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, ஸோ நல்ல ஒரு டாக் தான். ஸோ அதை பற்றின உள்ள சின்ன டீட்டெயிலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த வீடியோவை முடிக்கலான்னு இருக்கேன். வெயிட், 3 minutes. ஓகே ஓகே காய்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட ரோட் வீலர் 7 மேல் பப்பீஸ் மட்டும்தான் இந்த பேட்சில் அவைலபிளாக இருக்குது, ஃபீமேல் பப்பீஸ் அவைலபிளாக இல்லை. அண்டு இதில் ஃபாதர் மதர் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் பார்த்து நம்ம கால் அண்டு கால் எடுக்கலை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், அந்த மெசேஜில் ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை தாண்டி இந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, ரோட் வீலர் பப்பீஸ் எல்லாமே ரொம்ப ஆக்டிவாகவும் அதை தாண்டி நல்ல பஞ்ச் ஃபேஸான பப்பீஸ் தான் இது எல்லாமே. ஸோ நல்ல ஒரு டாகு ராட் வீலரை ஓன் பண்ணணும் வீட்டில் அப்படின்னு நினச்சிருக்கவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ராட் வீலர் பப்பியாக இருக்கும் என்னது எந்த சந்தேகமும் கிடையாது. கிராஸ் ப்ரீடோ இல்லாமல் இருந்தாச்சுன்னா ஜஸ்ட் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பியூரான ஒரு ராட் வீலர் பப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ கையில் இருக்கிறது எல்லாமே வித்தவுட் கேசியே தான், வித் கேசியே எங்கள்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது, அவைலபிளாக இல்லை. ஸோ வித் கேசியே உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணியாச்சுன்னா வித் கேசியே ரோட் வீலர் பப்பீஸ் ஆல்சோ நம்மக்கிட்ட அவைலபிள் தான். இதுக்கப்புறம் ரோட் வீலர் பப்பின்னு இல்லை, எல்லா பப்பியுமே எப்படி ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கேர் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஒர்க்காக கூட சொல்லிடுறேன். இது இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் டைமாக இப்போ ஓன் பண்ண இப்போ பப்பியை வாங்கி இது பண்ணுறாங்க அவங்களுக்கு வேண்டி தான் நான் எல்லா வீடியோலையும் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு அந்த ஒரு ரீசன் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டுக்கவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும், இருந்தாலும் நான் சொல்லியே தீரணும். எந்த ஒரு பப்பிக்கும் ஒரு டெத் ரேட்டாக இருக்கட்டும், இது மாதிரி பார்க்க தெரியாமல் ஒரு சின்ன ஒரு திணறதாக இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட பப்பி தந்ததில் இருந்துட்டு ஒரு 2 days பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் கன்சல்ட்டிங் வச்சுக்கோங்க, அதுதான் ஃபஸ்ட் திங். நம்ம எல்லா விஷயத்துக்குமே ஒரு தற்காப்பான ஒரு விஷயம். அதை தாண்டி இப்போது ஸ்ட்ரீட் டாக் இருக்க இடத்துல எல்லாம் பப்பி விடாதீங்க, அதுலேயும் வந்துட்டு ஈஸியாக பார்வோ அந்த மாதிரி டெட்லி வைரஸ் வர்ற சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எதெல்லாம் கொடுக்கக்கூடாதோ அதெல்லாம் கண்டிப்பாக பப்பீஸுக்கு கொடுக்காதுங்க. அதை பற்றினுள்ள ப்ரீஃபான வீடியோஸ் நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்காதவங்க எல்லாம் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கப்புறம் டாக்டர் கன்சல்ட்டிங் வீடியோஸில் இப்போ வைரஸ் அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை தாண்டி ஃபீவர், டயர்கியா, வாமிட்டிங் இது மாதிரிப்பட்டதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி ஸ்டாப் பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன் என்ன, அது மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு கிளியராக அந்த மாதிரிப்பட்ட வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்க அதை நீங்கள் பாருங்கள், அதுலேயே ஃபுல் டீட்டெயில் நான் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃபஸ்ட் சாய்ஸ் நீங்கள் ஒரு டாக்டருக்கு போயிட்டு கன்சல்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்கன்னு ரொம்ப முக்கியம். பால் ஃபஸ்ட்டு வைக்க வேண்டாம், அதுக்கு இன்டைஜஷன் இருக்கனால பப்பீஸுக்கு இப்போது கவு மில்க்காக இருக்கட்டும், பாக்கெட் மில்க், எந்த மில்க்காக இருக்கட்டும், நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள்
மில்க் வைக்காமல் பப்பியை பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பப்பியை ஓன் பண்ணதுக்கு பிறகு வேக்சினேஷன் ஷெட்யூல் 45 டேஸுக்கு உள்ளாடி 42-45 டேஸுக்கு உள்ளாடி ஃபஸ்ட்டு வேக்சின் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஆன்டிராபிஸ், அதுக்கு பிறகு திரும்பவும் பூஸ்டர் இன்ஜெக்ஷன் நீங்கள் போடலாம். அது தாண்டி ஃபஸ்ட்டு நீங்கள் மெயின் திங் நீங்கள் பண்ண வேண்டியது டாக்டர் கன்சல்ட்டிங், அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு இந்த பப்பீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லைனேஜ் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்ல ஹெட் சைஸ். அதை தாண்டி ஃபாதர் வித் கேசியோட தான் இருக்குது. அதுக்குள்ள எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். டோட்டலாக 7 மேல் பப்பீஸ் மட்டும்தான் அவைலபிள். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் எல்லாருமே வீடியோ கேட்குறீங்க, வீடியோ வந்து கொஞ்ச நாளாச்சு. ஓகே, இருந்தாலும் நமக்கு வீடியோ இனிமேல் நம்ம கெனல் வீடியோஸ் எல்லாம் ஷூட் போயிட்டுருக்குது. இப்போ நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கு நிறைய இருந்தனால தான் வீடியோஸ் நிறைய பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் முடிஞ்சு தூக்க நாள் ஆரம்பித்தாச்சு. அதனால் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும்னு நீங்கள் நம்பலாம். அதுக்கப்புறம் ஒரு பக் டாக் ஃபார்ம் வீடியோ மோஸ்ட்லி அதான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் அப்படி இல்லாமல் இருந்தால் இன்னொரு பப்பி சேல்ஸ் வீடியோ, அதுக்கு பிறகு பக் டாக் ஃபார்ம் வீடியோஸ் வரும். அதை தாண்டி ஒரு பீகிள் டாக் ஃபார்ம் வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய வரும் டாக் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி தான் வேறு இது பெட்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், ஃபிஷ்ஷஸ் அது மாதிரி, பேட்ஸ், பிஜிஎன்ஸ் இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸும் ஷூட் போயிட்டுருக்குது. கூடிய சீக்கிரத்தில் நிறைய வீடியோ கண்டினியூஸாக வீக்லி ஒரு 3-4 வீடியோஸ் வரும். இதுக்கு முன்னாடியே நான் இது மாதிரி தான் சொல்லியிருந்தேன் ஒருக்கா, பட் எனக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு பர்சனலாக கேட்கும்போது நான் சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப்பில், சின்ன ஒரு மெடிக்கல் இஷ்யூ, அதை தாண்டி ஃபுல்லாக இந்த இது போயிட்டுருக்கனால தான், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் போயிட்டுருக்கனால தான் இதில் ஒரு கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கி February 16. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் ஆகிறது 17 போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோஸ் 1 வீக்குக்கு ஒரு 2-3 வீடியோஸ் ஆகுது அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை தாண்டி நம்மளுடைய கெனல் வீடியோஸில் எதெல்லாம் நீங்கள் புதுசாக இப்போது நீங்கள் என்னெல்லாம் கேட்கணும் அப்படின்னு உங்கள் சைடில் இருந்துட்டு இப்போ ஒரு கெனல் வைக்க போகிறீங்க, ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படி இல்லாமல் நார்மலாக இது எனக்கு எப்போவுமே டவுட்டாக இருக்குது, இதெல்லாம் என்ன க்வெஸ்சன் மேக் பண்ணணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நான் அதை அந்த ஓனர்ஸ்ட்டு நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கேன். அதே மாதிரி கெனல் பில்டப் வீடியோஸ் இதுவும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம கெனலில் வரப்போகுது. கெனல் பில்டப் வீடியோஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய கெனலில் இருந்துட்டு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், லேபர்டார் ட்ரைவர் இஸ் ஃபேவரெட்னு சொல்லுவேன், ப்ரீடர்ஸ் சாய்ஸ். ஸோ அந்த இதில் இருந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்ல வீடியோவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 பார்ட் ஆர் 7 பார்ட் மேக் பண்ணி போடலான்னு இருக்கேன். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் இனிமேல் வரும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ ராட் வீலர் யாரெல்லாம் ஓன் பண்ணலாம் அப்படின்பட்ட ஒரு கேட்டகரிக்கு உள்ள தான் ஃபஸ்ட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட் திங், ராட் வீலர் பப்பியை எல்லாருமே ஓன் பண்ணலாம், யார் வேணால் வாங்கலாம் ராட் வீலர் பப்பியை, எந்த ஒரு பயமும் அதுக்கு வேண்டி கிடையாது. நம்மக்கிட்ட சில பேர் ராட் வீலர் பப்பியா அது இதுக்கு செட் ஆகுமா, இல்லை எல்லாருமே வளர்க்குறவங்களுக்கு கிடச்சிருமா, இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது. அதை எல்லாமே போய் நல்ல பப்பி நல்ல ஒரு கார்டிங் இருக்கும், அது மட்டும்தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு ஒரு வீட்டுக்கு கார்ட் பண்ணதுக்கு இது ஒன்று மாதிரி, வீட்டுன்னு சொல்லலாம் ஒரு 2 வீட்டையும் சொல்லலாம், பக்கத்தில் எத்தனை வீட்டில் இருந்தாச்சுனாலும் இது ஒரு ஆளாக கார்ட் பண்ணும் அவங்களுக்கான ஏரியாவில். ஸோ வெளியில் கொண்டு போயாச்சுன்னா ரொம்பவே சாதுவாகவும் இருக்கும். அதை தாண்டி மேலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இயர்ஸுக்கு பிறகு ரொம்பவே கார்டிங் அண்டு ரொம்பவே ஒரு இதில் இருக்கும் சென்சிபிளாகிட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் விளையாடிட்டும் அதை தாண்டி ரொம்ப சுட்டித்தனமாட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நம்ம குழந்தைங்க இது மாதிரி அந்த மாதிரி தான் மெச்சூர் ஆகி தொடங்கியாச்சுன்னா அவங்களுடைய ரோலை அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்காமலே அவங்களுக்கு அது ஜீன்லேயே இருக்குது, அதை நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. அதை தாண்டி மற்ற டாக்ஸ்லேயும் கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரோட்லியில் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். அது நம்ம எப்படி இது பண்ணுறேன்னு இதை பொறுத்து தான். ஃபஸ்ட் திங், நீங்கள் சின்னதுலேயே அதை நீங்கள் பழக்கணும், மற்ற டாக்ஸ் கூட விட்டும் சரி, அதாவது மற்ற அனிமல்ஸ் கூட விட்டும் சரி. இது ரோட் வீலர் கொஞ்சம் அனிமல் அக்ரஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதுலேயே ஜஸ்ட் எல்லா டாக்ஸு கூட கம்பேர் பண்ணி பெஸ்ட்டாக, அதே மாதிரி ஃபேமிலியில் எல்லாருமே ஃபுட்டு வைக்கிறதா இருக்கட்டு, 4% இருந்தீங்கன்னா 4% மாறி மாறி ஃபுட்டு வைக்கணும். அது மாதிரி ஃபுட்டு கொடுக்கும்போது ஜஸ்ட் சின்னதுலேயே கையில் கொடுத்து பழகணும். அப்படி கையில் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு ஃபுட் அக்ரஷன் ஒன்று 0% இருக்கும், நல்ல ரீதியில் நல்ல ரோட் வீலர் மேல் மட்டும் வந்து நிற்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள்கிட்ட ரோட் வீலர் மட்டும் கிடையாது, எல்லா பப்பீஸும் எப்போவுமே மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் புக்கிங் போட்டாச்சுனாலும் நமக்கு உடனே எடுத்து கொடுக்கலாம், ஒரு 4 டேஸ் ஆர் 5 டேஸ்க்குள்ளாடி எல்லா பப்பீஸும் எடுத்து கொடுக்கலாம். எல்லாமே நம்ம வீடியோஸ் போடுற டைமில், இப்போ இந்த ரோட் வீலர் பப்பீஸ் இந்த இப்போ ஒரு 1 மந்த் ஆகிட்டு இந்த வீடியோ போட்டு அப்படின்னாலும் கண்டிப்பாக எங்கள்கிட்ட ரோட் வீலர் பப்பீஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். ரோட் வீலர், ஜெர்மன் ஷெப்பர்ட், அது மாதிரி லேபர்டார் ரிட்ரைவர், டோபர்மேன், இதெல்லாம் மேக்ஸிமம் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். புக்கிங் போட்டாச்சுனாலும் உடனே நம்ம எடுத்து கொடுக்கும். இதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அவைலபிளில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லும் நம்ம முன்னாடி வீடியோஸ் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன்,
தமிழ்நாடு ஃபுல்லும் எல்லா இடத்துலையுமே அவைலபிள், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒன் ஆர் டூ பிளேசஸ், சென்னையில் மட்டும் ஃபோர் பிளேசஸுக்கு அவைலபிள், திருநெல்வேலியில் ஒரு பிளேஸு, தூத்துக்குடியில் டூ, அது மாதிரி மதுரையில் ரெண்டு பிளேசஸ் அது மாதிரி அவைலபிளாக இருக்கும். மதுரையில் மட்டும் கொஞ்சம் நேரம் வண்டி ஸ்டே பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போகும். பப்பியை சேஃபாக நம்ம பேஸ்கெட்டுக்குள்ள அடி வச்சு, ஏர் ஃப்ளோ எல்லாம் இருக்குது பேஸ்கெட்டில் வச்சு, ஜஸ்ட் டிரைவர் சீட்டில் வச்சு அவங்க பார்த்துக்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இங்கேருந்து சென்னை போகிற பப்பி ஆல்சோ நைட் நாங்கள் நல்ல ஃபீடிங் கொடுத்து, ஜஸ்ட் கேப்லேயும் ஒரு ஃபீடிங் பாட்டில் பேபிக்குள்ள அந்த ஃபீடிங் பாட்டில் வச்சு கொடுத்துட்டு தான் அனுப்புவோம். அங்கேயும் அவங்க ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பப்பி உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி டிவார்மிங் செக்ஷனில் ப்ராப்பராக கரெக்டாக எப்போவுமே டிவார்மிங் செக்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் பப்பியோட க்ரோத் இருக்கும். இப்போ நல்ல ஒரு பப்பி நீங்கள் ஓன் பண்ணி வச்சுருந்தாலுமே இப்போது கரெக்டான க்ரோத் வராததுக்கு காரணமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் டிவார்மிங்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான்வெஜ் கொடுக்காததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த நான்வெஜ் கொடுத்தா தான் பப்பி நல்லா போன் சைஸ் வரும். ஸோ நான்வெஜ்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு முட்டையோ முட்டையோ எக்கு அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறது கிடையாது. நிறைய நான்வெஜ் பீஃப் ஆர் சிக்கன் அந்த மாதிரி கொடுக்கணும், போன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் அதோடைய அந்த க்ரோத் நல்லா இருக்கும், கரெக்டாகிட்ட நல்ல ஒரு சைஸ் வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தாண்டி நீங்கள் வீட்டில் உங்களுக்கு ஆனால் ஹெல்த்தி ஃபுட்ஸ் எதெல்லாம் டாக்ஸு கொடுக்கணுமோ அதை பார்த்து கம்பேர் பண்ணி எல்லாமே கொடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தியாக எதெல்லாம் கொடுக்குதுங்களோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஒரு டாக் ஒரு 10 இயர்ஸ் ஆர் 12 இயர்ஸ் நல்லபடியாக இருக்கணும். ஒரு 5 இயர்ஸ்லையோ 3 இயர்ஸ்லையோ நம்மளை விட்டு பிரிஞ்சாச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா கைட் பண்ணி எப்படி வளர்க்கணுமோ அதை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க. நாங்களும் அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணலாம். அதை தாண்டி நம்ம மூலமாட்டு பப்பி வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏடிசெட் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அதை தாண்டி நம்ம ஸ்டாஃப் நம்பர் என்னுடைய பிரதர் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அவங்களுக்கு உள்ள டீட்டெயில்ஸும் நான் அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்களும் கொடுப்பாங்க. ஸோ நல்ல ஒரு கைடிங்கான பப்பியாக நமக்கு இருக்கும். அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தும் கற்றுக்கலாம். அதை தாண்டி டாக்டர் டாக்டர் தான் மெயின், டாக்டர் கன்சல்டிங் ஃபஸ்ட்டு இருக்கணும். இது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரோட் வீலர் பப்பி ஏர்லாம் வாங்கணும், அது மாதிரி ஏர்லாம் வாங்கக்கூடாதுன்னு உள்ள ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ரோட் வீலர் பப்பிக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸில் இருக்கவங்களுக்கு நாட் சூட்டபிள் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கீங்க, ரோட் வீலர் செட் ஆகுமானா உண்மையை சொல்லப்போனால் செட் ஆகாது. இப்போ காசுக்கு இது பண்ணி நாங்கள் ஈஸியாக கொடுத்து அனுப்பலாம், ஆனால் நாங்கள் அப்படி கொடுக்க மாட்டோம். அதுவும் நாங்கள் சொல்லிடுறோம், அப்பார்ட்மெண்ட்டில் செட்டே ஆகாது. கட்டி போட்டு வளர்க்குறதா இருந்தாச்சுனாலும் செட் ஆகாது, கேஜில் தான் விட்டு வளர்க்கணும். அண்டு கொஞ்சம் நிறையவே ஒரு இது இப்போ ட்ராபேக் நான் பார்த்துட்ருக்கேன். எல்லாருமே இப்போது டெய்ல்ஸில் போடுறீங்க பப்பி, நிறைய பேருக்கு லாஸ்ட்டாக கொடுத்த பப்பீஸில் ஒரு 10 எண்ணம் கொடுத்தாச்சுன்னா ஏதாவது ஒன்றில் சம் பப்பீஸுக்கு இந்த ஹிப் டிஸ்பிளேசியா ஆர் இந்த பேக்கில் அந்த கால் கொஞ்சம் வளைகிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இதில் நீங்கள் அந்த இதில் டெய்ல்ஸில் போடாமல் ஃபுல் இந்த ப்ளைவுட்டு இல்லைன்னா டாக்ஸுக்கு ஆன மேட்டு அதற்கு கிடைக்கும் இல்லையா, அந்த மேட்டு அப்படி இல்லாமல் இருந்தாச்சுன்னா மரம், இது பதிச்ச இடத்துல போட்டாச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா தரை நார்மலான தரையில் இருந்துச்சுனாலும் நார்மல் இல்லை, ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நீங்கள் டெய்ல்ஸ் ஆர் மார்பிள் ஆர் கிரானைட் இதில் எல்லாம் போட்டாச்சுன்னா பப்பிக்கு ஈஸியாக அந்த பெண்டிங் கிடைக்காது. அது ஒரு 1 இயருக்கு பிறகு அது அட்டாச் ஆனால் கூட ப்ராப்ளம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பப்பியிலேருந்து கண்டிப்பாக அந்த இது ஷெடியூல் கண்டிப்பாக இருக்காதது நல்லதாக இருக்கும். ஸோ நீங்கள் அது ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணி காசு கொடுத்து வாங்குறீங்க. ஸோ அதை கேர் பண்ணதுக்கு ரொம்ப ஒரு விஷயம் இருக்கும். அது இருக்க இடத்துலையாவது அட்லீஸ்ட் அந்த மேட் இல்லைன்னா அந்த ப்ளைவுட் போடுங்க. கொஞ்ச நாள் ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 7 மந்த்ஸுக்கு பிறகு கொஞ்சம் அட்டாச் ஆகினாலும் அதுக்கு தெரியும் இதான் நம்ம பிளேஸ் இங்கே தான் நம்ம தூங்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் பப்பி ஃபீடிங்கை பொறுத்த வரைக்கும் பப்பி ஃபீடிங் கரெக்டாக நீங்கள் ஒரு 1 டேக்கு ஃபியூ ஹவர்ஸ் ஒர்க்காக கொடுக்கணும். பப்பீஸ் பிறந்த உடனே கொடுக்குறது தான் நமக்கு அது ஷெடியூல். ஸோ நீங்கள் ஃபியூ ஹவர்ஸ் ஒர்க்காக ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த பப்பின்னு கிடையாது, ரோட் வீலர்னு கிடையாது, எந்த பப்பி எடுங்ககிட்டேருந்து எடுத்தாலுமே ஃபியூ ஹவர்ஸ் ஒர்க்காக ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ராயல் கேனின் ஸ்டார்ட்டர் ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டுன்னு நான் சொல்வேன். கொஞ்ச நாளுக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஆர் 3 மந்த்ஸ் வரைக்கும் அதே கரெக்ட் ரேஷியோவில் ராயல் கேன் ஸ்டார்ட்டர் அப்புறம் பேபி சர்லாக் கரெக்ட் ஃபீடிங்கில் கொடுங்க. அது லிக் பண்ணி சாப்பிட இல்லையா, அதுக்கு நமக்கு பேபி யூஸ் பண்ணுற அந்த ஃபீடிங் பாட்டில் அதில் இது பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க. கரெக்ட் அமௌண்ட்டு பால் கொடுக்காதீங்க. வேணும் இது நாங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் அதாவது 30 டேஸ்க்கு பிறகு ஒரு 20 ஆர் 25 டேஸ்க்கு பிறகு நீங்கள் திரும்ப எக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் யாக்கு மட்டும் கொடுங்க, அதுக்கு பிறகு ஒரு 2 மந்த்ஸ்க்கு பிறகு தான் நீங்கள் அந்த எல்லோ யாக்கு அதுவும் சேர்த்து கொடுக்கணும். இந்த இதில் வேறு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இதுலேருந்து என்ன டவுட் ஒன்றுனாச்சுன்னா நமக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம். நம்பர்ஸ் எப்போவுமே உங்கள்கிட்ட கொடுத்துருவேன், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ராட் வீலர் மேல் பப்பீஸ் நல்ல குவாலிட்டி வாங்கினேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆர்டராக இருந்தாச்சுன்னா மட்டும் ப்ளீஸ் கால் பண்ணுங்கள், உடனே நம்ம டெலிவரி எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.